பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். மின்கட்டண உயர்வு குறித்து அதிமுக வேதனையும் புலம்பலையும் தெரிவித்து வீதியிலே இறங்கி போராடுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. காரணம், பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய அந்த நிலையில் அதிமுகவினர்கள் இந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலே அண்மையிலே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மின்கட்டணத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்கக்கூடியவர்கள் தார்மீக அடிப்படையில் அதிமுகவினர் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. முதன் முதலாக உதய் மின்திட்டத்தை மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி அனைவரும் அனைத்து மாநிலங்களும் இணைய வேண்டும் என்று வலியுறுத்திய போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதிலே அவர் இணைவதற்கு திட்டவட்டமாக மறுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தது. ஆனால் அம்மையார் அவர்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த நிலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அதிலே அன்றைக்கு இணைந்து கொண்டார். அம்மையார் அவர் உயிரோடு இருக்கின்ற வரையில் அதற்கு இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அன்றைய தினம் அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் தனி மாநிலமாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்க்கக்கூடிய முடியவில்லை, அமைச்சர்களை கேட்டால் அனைவரும் அங்கே இருந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் என்பதெல்லாம் விமர்சனம் செய்து அதற்கு பதிலடியாக அன்றைய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பியூஷ் கோயல் அவர்கள் மீது சீறி பாய்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அன்றைய தினம் இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே பெருவாரியாக வெளியே வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதற்கு பின்னாலே கடந்த 2017 ஜனவரி மாதம் 9 உதய் மின்திட்டத்தில் அன்றைய மின்துறை அமைச்சர் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டையும் அதில் இணைத்து கொண்டதற்கு பிறகுதான் இந்த மின்சார கட்டணங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் பல்லாண்டுகளுக்கான அந்த மின்சார உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்து அதில் மிக முக்கியமான அந்த ஷரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். முத்தரப்பு ஒப்பந்தத்தில் அதில் மிக முக்கியமான ஷரத்தை என்னவென்று கேட்டிருந்து சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மின்கட்டண உயர்வு அது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கான ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசு. ஏன் இந்த மின்கட்டண உயர்வு வேண்டக்கூடிய சூழ்நிலை வந்தது, இதற்கான சீரழிவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்ப்பேன் என்று சொன்னால், கடந்த 2011-12 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது மின்சார வாரியத்திற்கு, அதாவது மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான ஒட்டுமொத்த நிதி இழப்பு, நம்முடைய ஃபினான்ஷியல் லாஸ் என்பது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே ரூபாய் 18,954 கோடியாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நான் சொல்வது 2011-12 வரை பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, அவருடைய திறனற்ற அந்த நிர்வாகத்தின் காரணமாக இந்த ரூபாய் இந்த செலவு என்பது ஏறத்தால 94,312 கோடி ரூபாயை அதிகரித்து 31/3/2021 நாங்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை 113,266 கோடியாக இந்த தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் பகிர்மான கழகம் அதே போல் அதனுடைய உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிதி இழப்பாக இருப்பது 113,266 கோடி. இதற்கு காரணம் யார், இந்த நிதி இழப்புக்கு காரணம் யார் என்று கேட்டால் அதிமுக அரசு. ஆனால் பின்னாலே வந்திருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நிதி இழப்பினை 2021-22 100% அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிதி இழப்பை அரசு வழங்காத காரணத்தால், முந்தைய அரசு அதுக்கு வழங்காத காரணத்தால் இந்த நம்முடைய டிஎன்இபிக்கு இருந்த கடன் 43,493 கோடி ரூபானது இந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அது உயர்ந்து 2021-22 நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன் கடன் மட்டும் 159,823 கோடி ரூபாயாக வந்திருக்கிறது. இந்த கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா, அந்த வட்டி 11-12 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற வரை 4,588 கோடியாக இருந்த இந்த வட்டி 259% அந்த வட்டி கூடி 2020-21 16,511 கோடி ரூபாய் வட்டி மட்டும் இதற்கு வந்திருக்கிறது. ஆக இவர் முழுமையாக இந்த காரணத்திலே வந்து இந்த சூழ்நிலையில் தான்
இவர்கள் என்னுடைய நம்முடைய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய நிதியை இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிதிநிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த இழப்புகளை சரி கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு டிஎன்ஆர்இசி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலையும் நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எல்லாருக்கும் போல் மின்சார வீட்டு இணைப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கோடி பேர்களுக்கு எந்த விதமான இது வரல. அதே போல் பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் அந்த மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை விழாவாரியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அண்டை மாநிலங்கள் இந்தியாவிற்குரிய மற்ற மாநிலங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இருப்பதிலே மிக மிக குறைவான அளவிற்கு வீட்டு மின் உபயோகங்களுக்கான மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதே போல் தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக குறைவான அளவு தமிழ்நாட்டில் தான் அதை வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சியிலையும் அவர் சொல்கிறார்கள், நீங்கள் கூட்டிங்கன்னு அதிமுக ஆட்சியில் 2012 2013 14 ஆண்டுகளில் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7%, 3.57%, 16.33% என்று ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆட்சியிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை இன்றைக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கிலே அதை மறைத்துவிட்டு இந்த அதிமுகவினர் இன்றைக்கு போராட்டத்திலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சீரமைக்கக்கூடிய நடவடிக்கையிலே நாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பது மின்வாரியத்தினுடைய நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அதற்கான பங்கு மூலதனம், முன்னதாக வழங்கக்கூடிய மின்கட்ட மானியம், கடன் உதவிகள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவதற்கு ஏசுவாக இருக்கக்கூடிய பேங்க் கரண்டிஸையும் நம்முடைய அரசு வழங்கி கொண்டு வந்திருக்கிறது. அதே போல் ரெவன்யூ லாஸை ஈடுகட்டக்கூடிய அளவிலே மானியமாக நாம் நிதியுதவினை வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மொத்த மொத்தமாக இருக்கக்கூடிய ரெவன்யூ லாஸ் வருவாய் இழப்புக்காக மட்டும் மானியமாக 32,104 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திற்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. போன நிதியாண்டில் 2023-24 மின்வாரியத்தினுடைய நட்டம் தற்போதைய கணக்குகளின்படி 3,429 கோடியாக குறைந்திருக்கிறது. இது நாம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த சீரமைப்பு நடவடிக்கைகள். அதே போல் மின்சார வாரியத்தினுடைய நிதி ஆதாரங்களை உயர்த்தக்கூடிய காரியங்களையும் நாம் செய்திருக்கிறோம். சொந்த மின் உற்பத்தியை உயர்த்துதல், அதிக விலை கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்குவதை தவிர்ப்பது, சிறந்த மின் அளவைகளை பயன்படுத்துவது, அதுமாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸை அதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளை மின்வாரியம் மேற்கொண்டிருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையத்தில் வங்கிகள் மற்றும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வட்டி விகிதங்களை குறைப்பது, நிலக்கரி கொள்முதலிலே இருக்கக்கூடிய விலையை குறைப்பது, வருவாய் இனங்களை பெருக்குவது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் டிஎன்ஆர்இசியினுடைய மூலமாக அதனுடைய விதிகளின்படி 1/7/2023 அன்று அதற்கு இருக்கக்கூடிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் உயர்த்த வேண்டிய 4.7% கட்டண உயர்வுக்கு பதிலாக அன்றைய கட்டண உயர்வாக 2.18% மட்டும்தான் நாம் உயர்த்தியதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த 2.18% கூட வீடுகளுக்கான இந்த உயர்வை முழுமையாக தமிழ்நாடு அரசாங்கமே அதை மின்வாரியமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அரசு அதற்கான பணத்தை அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட வருகிறேன். 2024 ஜூலை மாதத்தை பொறுத்தமட்டில் 2023 ஏப்ரல் மாதத்தினுடைய அந்த விலை குறியீட்டு எண் 178.1 மற்றும் 2024 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் 186.7 ஆகியவற்றின் நுகர்வோர் விலை குறியீட்டின்படி கணக்கிட்டால் வெறும் 4.83% மட்டும்தான் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த மின்கட்டணத்துக்கு உயர்வாக சில அரசியல் கட்சிகளெல்லாம் ஏதோ 40,000 கோடி 30,000 கோடி வருமானம் வந்துவிட்டது இவர்களுக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மையல்ல. ஆனால் வந்திருப்பது 2,250 கோடிகள் மட்டுமே வருவாய் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு அரசினுடைய மானியமும் 500 கோடியாக அது வந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நான் தெளிவாக குறிப்பிட்டு சொன்னதைப் போல அதிமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்கள் ஏற்படுத்திய இந்த உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்த காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமைகள் வந்திருக்கிறது. எனவே பட்டியலத்தார் பாடலிலே ஒன்றை சொல்வார், முன்னை இட்டதி உப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார் சொல்வது போல அவர்கள் வைத்த தீ, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்றைக்கு உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்து அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு தான் இன்றைக்கு பற்ற வைத்த மாதிரி பரவி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து மின்வாரியத்தினுடைய நிதி இழப்புகளை சீரமைக்கக்கூடிய நடவடிக்கைகளை
முன்னேற்ற கழக அரசு முனைப்போடு செய்து வருகிறது. மாதந்தோறும் மின் கட்டணம் செய்வதற்கு மிக முக்கியமாக ஸ்மார்ட் மீட்டர்ஸ் தேவையாக இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் அதை பொருத்தக்கூடிய அந்த நடவடிக்கைக்கான ஒப்பந்த புள்ளிகள், கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இப்போது கோரப்பட்டு பல நிறுவனங்கள் தங்களுடைய விலைப்புள்ளிகளை தந்திருக்கிறார்கள். அந்த விலைப்புள்ளிகள் என்பது அரசின் மின் வாரியத்தினுடைய பரிசீலன நிலையிலே இப்போது இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த விலைப்புள்ளிகளினுடைய அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸினுடைய கொள்முதல் முடிந்து அவை நுகர்வோர் இருக்கிறது பொருத்தப்பட்டதுக்கு பிறகு நிச்சயமாக இது அமலும். சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய, நான் சொல்லும்போது பல கோடி பேருக்கு வந்திருக்க போது சில இடங்களிலேயும் குறிப்பிட்டதை போல வந்திருந்தால் அது அரசினுடைய கவனத்திற்கு நீங்கள் முறைப்படி கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த குறைகளை கடைந்து அவளுக்கு முக்கியமாக தான் சரியான வகையில் கொடுக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்கட்டணம் உதவி மண்டலத்தில் சேர்ந்த காரணம் சொல்கிறீங்க, உதவி மண்டலத்தில் சேரலாம் மாநில அரசுக்கான அந்த நிதி உதவிகளை மத்திய அரசு செய்யாதுன்ற ஒரு புறம் இருந்தாலும் இப்போ நீங்கள் தனியாரிடமிருந்து இந்த கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் வந்து காற்றாலை மின்சாரம் பண்ணுறது, நீங்கள் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்கனவே பல ஊழல்கள் நடந்திருக்கிறது, இப்பயும் அதிக விலைக்கு நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஆண்டுகாலம் யாருடைய ஆட்சி காலம் அதை சொல்லுங்கள். சொல்லுங்கள், கடந்த அதிமுக ஆட்சியில் கடந்த அதனால நான் பேசும்போது கூட நான் உங்களுக்கு சொன்னேன் அதில் எந்த விதமான ஒரு இது வராமல் இப்போது வந்து நாங்கள் என்ன மெக்கானிசத்திற்கு போயிருக்கோம் என்பதையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எந்த இடத்துலையும் வந்து வெற்றி நம்மளுடைய மெக்கானிசம் இப்போது முழுமையாக விலைகள் என்பது மாறி மாறி வருகிற போது விலைகள் மாறுகிற போது மாறுவதற்கேற்கமாக டைனமிக்காக அந்த விலைகளை மாற்றக்கூடிய வகையிலே நம்ம கொண்டு வந்திருக்கோம். எனவே அந்த விலை நிலக்கரி கொள்முதல் என்பது ஒரு வெளிப்பட்ட தன்மையை உணர்வோடு அதை கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் இருக்கோம். பட்ஜெட்டை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள், முழுமையாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. பல்வேறு மாநிலங்களுக்கு அவர்கள் அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. நான் தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலே அங்கே வலியுறுத்த கோரிக்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே நான் இதில் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது, ஒன்றிய அரசு இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முற்றிலுமாக நிராகரித்திருப்பதிலே பட்டவர்த்தனமாக தெரிகிறது.